விடுதலை புலிகளின் இடைக்கால யோசனையை ஏற்றிருந்தால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2005 ஜனாதிபதி ஆகியிருப்பார் என்றும், எனினும் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு அந்த திட்டத்தை அவர் நிராகரித்தார் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ராவு ஹாகிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிடுகையில், If Mr. Ranil Wickremesinghe unconditionally agreed to the entering விடுதலை புலிகள் முன்வைத்த இடைக்கால அரசு கோரிக்கையை அவர் ஏற்றிருந்தால் 2005 ஜனாதிபதியாகி இருப்பார். எனினும் நாட்டின் நலனை முன்னிறுத்தி அதை அவர் நிராகரித்தார். உலக நாடுகளில் இருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. எனினும் மக்கள் நலனை முன்னிறுத்தி அவர் செயற்பட்டார். கடந்த அரசில் நான் அமைச்சராக இருந்தேன். யுத்த வெற்றியை அடிப்படைவாத முறையில் கொண்டாடினர். இனங்களுக்கிடையில் குரோதத்தை தூண்டினார்கள். பிரஜைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அந்த அரசியல் அமைச்சராக இருந்ததை இட்டு கவலை அடைகின்றேன். அவற்றுக்கெல்லாம் எதிராக எதிர்கட்சியில் இருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குரல் எழுப்பி இன ஒற்றுமையை மையப்படுத்தி செயற்பட்டார். அவருக்கு எமது கட்சி மற்றும் மக்கள் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.